Mary? சைன் போடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் பையனை ஒரு வாட்டி பார்க்க முடியுமா கார்த்தி? ப்ளீஸ் கார்த்தி. சீப்ரியா, நான் பேசுறது தான் முடிவு. பையனெல்லாம் பார்க்க முடியாது. ப்ளீஸ் சைன் திஸ் டிவோர்ஸ் பேப்பர்ஸ். அப்போ நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு இதுதான் முடிவா? ஆமாம் பிரியா, அப்போ இருந்த லவ் இப்போ எனக்கு உன் மேலே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணு. இதுதான் கரெக்டான முடிவு. எனக்கு அம்மா அப்பா இருந்திருந்தா இப்படி பேசியிருப்பியா கார்த்தி? நீ திரும்பவும் என்ன அனாத அக்கா பார்க்குறல்ல? சைன் மட்டும் தானே போட்டிருக்கிறேன். இன்னும் கோர்ட் கேஸ்லாம் நிறைய இருக்குது, பார்த்துக்கலாம் விடு. லீகல் படி பையன் அம்மா கிட்ட தான் வந்து சேரணும். எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை தேவி. நாங்கள் லவ் பண்ணும், கல்யாணம் பண்ணும், குழந்தை பெற்றுக்கணும், எல்லாமே ஆச்சு. ஆனால் இப்போ என் மேலே என்ன தப்புன்னு தெரியலை. டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நின்றுச்சு. இப்போ நான் என்னதான் பண்ணிட்டோம்? நீ என்னதான் இப்போ சொல்ல வர? எனக்கு என் பையன் கூட கார்த்திக் கூட ஒன்றா சேர்ந்து வாழணும். அது எப்படி பிரியா? நீ பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணுறதானே? ஆமாம். எதுக்கு கேட்குற நீ? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது எனக்கு ஹெல்ப். ஸ்டாப். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, பட் ஐ கான்ட் ஹெல்ப் யூ. இங்கே பாரு தேவி, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு சூசைட் பண்ணிக்கிறது தவிர வேறு வழி எதுவும் தெரியல தேவி. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. நீ தான் இருக்க இப்போ எனக்கு. நான் சொல்கிற மாதிரி பண்ணு. உன்னை சுற்றி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கேண்டில் கையில் எடு. ஹலோ மேரின்னு மூணு தடவை சொல்லு. மேரிங்கிற ஆத்மா உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஹலோ மேரி. ஹலோ மேரி. பிரியா, என்னோட திங்ஸ் எடுத்துன்னு போலான்னு வந்த. பிரியா, பிரியா, மேரி, நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க வீட்டில்? நான் பிரியவை வச்சு ஒரு தப்பான ஆத்மாவை எழுப்பிக்கிட்டேன். ஐ ஹாவ் டு டூ சம்திங். Thank you.